Hello friends, welcome to Jen Samuel. இன்னைக்கு நம்ம Black Forest cake எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரெண்டு பவுல் எடுத்துக்கங்க. அதுல நாலு முட்டையோட வெள்ளை கருவையும் மஞ்சள் கருவையும் தனித்தனியா பிரிச்சு எடுத்துறலாம். முதல்ல நம்ம வெள்ளக்கருவை பீட் பண்ணிக்கலாம். கால் கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க வெள்ளக்கருவை நல்லா பீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஸ்டிஃபாக இருக்கணும், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம மஞ்சள் கருவை பீட் பண்ணிக்கலாம். கால் கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இதே மாதிரி க்ரீம் கலர் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 100 கிராம்ஸ் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். மைதா 1 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. 2 பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா சலிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள் எல்லாம் நல்லா சலிச்சாச்சு. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளக்கருவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கேக் பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கேக் டின் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் இல்லாட்டா ஆயிலில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். மாவு எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு ஃபாயில் வச்சு நல்லா ரேப் பண்ணிக்கோங்க. லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. ஏர் பபிள்ஸ் ஏதாச்சும் இருந்தால் போயிடும். ஓவனை வந்து 180 டிகிரீஸில் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 180 டிகிரீஸில் 40 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ ஒரு கத்தி அல்லட்டா ஒரு டூத்பிக் வச்சு இது மாதிரி குத்தி பார்த்துடலாம். பாருங்கள் கிளியராக வந்திருக்கு. இது சூடாகட்டும். சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை 3 கட் பண்ணிக்கலாம். அது கட் பண்ணுறதுக்கு ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன். அதை வச்சு இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஒரு லேயர் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த லேயர் கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போது க்ரீம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 600 ml டபுள் க்ரீம் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாம். 5 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா பீட் பண்ணியாச்சு.
இதே மாதிரி ஸ்டிஃபாக இருக்கிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி எடுத்து விட்டுருங்க. இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், சுகர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சமாக க்ரீம் வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுல 1 பீஸ் கேக்கை இதுக்கு மேலே வச்சிடலாம். சுகர் சிரப்பை இதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ க்ரீம் வச்சிடலாம். கொஞ்சமாக செரி மேலே இதை மாதிரி தூவிக்கோங்க. க்ரீம் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இதை 1 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். 1 ஹவர் ஆகிடுச்சு, க்ரீம் எல்லாம் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கொஞ்சம் சாக்லேட்டாக இதே மாதிரி துருவி வச்சுருந்தேன், அதை இதில் அதே மாதிரி ஒட்டி விட்டுருங்க. பாருங்கள், கேக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.